ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. இந்த வீடியோவில் நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் வந்து நம்ம வந்து சாட்டர்டே சண்டே அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம், வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கு, ஸோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் கொடுத்துட்டு 3% கிட்டே ஏற்றிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணலாம், இப்போது நம்ம எடுக்கிறது தந்தாலும் ஸ்டாப் லாஸோடு எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா போன இயர் ஏப்ரல் மேலேருந்து இந்த பிரேக் அவுட் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ அதே கன்சால்டேஷனில் தான் 1 இயராகவே இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கு. சொல்ல ஒரு நல்ல ஒரு வால்யூமோட பிரேக் அவுட் ஆகியிருக்கு, பார்த்துக்கோங்க. அப்சைட் நல்ல மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறதா தான் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, உங்கள் வாட்சஸ் ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங். இது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி பிரேக் 3% கிட்டே வந்து 4% கிட்டே வந்து நம்ம ஏற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இம்மிடியட் சப்போர்ட் வந்து 7.7 இருக்கும், 7.725 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 8.160 இருக்கும். ஸோ பாருங்கள் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு யாரும் எடுத்துருந்தீங்கன்னா, இன்கேஸ் அதை ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் திருப்பி வந்து ரீட்டைஸ்மெண்ட் ஆகிட்டு திருப்பி போனாலும் சான்சஸ் இருக்குது. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மேலே வந்து கன்சல்டேஷனுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகுதான் பார்க்க சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு மேலே தான் ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்விங் வந்து எதிர்பார்க்கலாம் இதில். ஸோ பார்த்துக்கோங்க, உங்கள் அனலைஸ் பண்ணுறது ட்ரேட் எடுக்கிறதான் நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்சர் டெக்னாலஜி. ஜென்சர் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஒரு புல் பேக் ஆகுது. ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு நல்ல ஒரு க்ளோஸ் தான் வச்சுருக்காங்க இன்றைக்கி 4% கிட்ட. ஸோ நாளைக்கு வந்து இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 4402 வந்து இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன ரிஜெக்ஷன் வந்துட்டு அப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ ஒரு ஒரு ரெண்டு நாள் வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு திருப்பியும் ஒரு புல் பேக் ஆகும் அந்த மாதிரி. ஸோ ட்ரெண்ட் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க எப்படின்னு வாட்சஸ் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைன்ட். இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து எடுத்தாலும் ஸ்டாப் லாஸோட இது கீழே வந்து 8.78 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்விங் வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு. ஸோ பாருங்கள், உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிர்லா சாஃப்ட். பிர்லா சாஃப்ட்டும் அதே தான், ஒரு கன்சல்டேஷன் ஜோனில். இது வந்து மேஜர் ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும், ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. ஒரு 2-3 டேஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு திருப்பியும் ஒரு புல் பேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இங்கிரான் சோல் பார்த்தீங்கன்னா அது பிரேக் அவுட்லேருந்து ட்ரெண்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரிஜெக்ஷனோட தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட திருப்பியும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ரெசிஷன் பார்த்தீங்கன்னா 1779.60 இருக்கும். ஸோ உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது தான் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெக்மகேந்திரா. டெக்மகேந்திரா வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், இந்த சப்போர்ட் லைன் கிட்டேயே இங்கேயே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 1590.70 இருக்கும். யாரா எடுத்திருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், பாருங்கள் எப்படி வந்து அந்த ரிஜெக்ஷன் ஆகிட்டு திருப்பியும் ஒரு ஒரு சப்போர்ட் கிட்டே வந்துட்டு அதுக்குள்ளே திரும்ப போகலாம். ஸோ எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 3% கிட்டே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி நாளைக்கு ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நாளைக்கு வந்து இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா 458.45 வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுக்கிறத இருந்தாலும் உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் தான் வந்து நான் இன்னைக்கு பார்த்துருந்த ஸ்டாக்ஸு. ஸோ வேறு எதனா அதுதான் நான் டெலிகிராமில் சொல்கிறேன். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்களும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓ, நீங்களோட அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.